இன்று நாம் காண இருக்கும் பதிவானது உலகின் மிகப்பெரிய பரப்பளவை கொண்ட முதல் 5 இடங்களில் இருக்கும் நாடுகள் பற்றிய தொகுப்பு தான். 5ஆம் இடத்தில் இருக்கும் நாடு பிரேசில். பிரேசில் தென் அமெரிக்காவில் மிகப்பெரியதும் மிகுந்த மக்கள் தொகை கொண்டதுமான நாடாகும். இது பரப்பளவின் அடிப்படையிலும் மக்கள் தொகை அடிப்படையிலும் உலகிலேயே 5வது பெரிய நாடு ஆகும். இதன் மக்கள் தொகை 192 மில்லியனுக்கும் மேற்பட்டது. பிரேசிலின் கிழக்கிலும் வடகிழக்கிலும் அட்லாண்டிக் பெருங்கடல் உள்ளது. 7491 கிலோமீட்டர் நீளமான கடற்கரை பிரேசிலுக்கு உண்டு. பிரேசிலின் அருகாமையில் உருகுவே, அர்ஜென்டினா, பராகுவே, பொலிவியா, பெரு, கொலம்பியா, வெனிசூலா, கயானா, சுரினாம், பிரான்ஸ் ஆகிய நாடுகள் உள்ளன. அதாவது எக்குவடோர், சீலே தவிர அனைத்து தென் அமெரிக்க நாடுகளுடனும் பிரேசில் எல்லையை பகிர்ந்து கொண்டுள்ளது. பல்வேறு தீவு கூட்டங்களும் பிரேசிலின் ஆட்சி பகுதிக்குள் அடங்குகின்றன. சாவோ பாவுலோ, ரியோ டி ஜெனைரோ ஆகியவை முக்கிய நகரங்களாகும். 4ஆம் இடத்தில் இருக்கும் நாடு அமெரிக்கா. 9.8 மில்லியன் சதுர கிலோமீட்டர் பரப்பும் 325 மில்லியன் மக்களும் கொண்ட ஐக்கிய அமெரிக்கா உலகின் பரப்பின் அடிப்படையில் 4வது மிகப்பெரும் நாடாகவும் 3வது மிகுந்த மக்கள் தொகை உள்ள நாடாகவும் திகழ்கிறது. உலகில் பன்முக இனங்களையும் பலவித பண்பாடுகளையும் மிக அதிகளவில் கொண்ட நாடுகளில் அமெரிக்காவும் ஒன்றாகும். அமெரிக்க பொருளாதாரம் உலகின் மிகப்பெரிய தேசிய பொருளாதாரமாக திகழ்கிறது. 2008ஆம் ஆண்டின் மொத்த உள்நாட்டு உற்பத்திக்கான திட்ட மதிப்பீடு 14.3 டிரில்லியன் அமெரிக்க டாலர்களாகும். 3ஆம் இடத்தில் இருக்கும் நாடு சீனா. ஆசியாவிலேயே பரப்பளவில் மிகப்பெரிய நாடான சீனா உலகில் ரஷ்யா, கனடா ஆகிய நாடுகளுக்கு அடுத்தபடியாக பரப்பளவின்படி 3வது பெரிய நாடாகும். சுமார் 130.63,13,812 மக்கள் வாழும் சீனா உலகில் மக்கள் தொகை கூடிய நாடுகளில் முதலிடம் வகிக்கிறது. சீனா ஆசிய கண்டத்தின் கிழக்கு பகுதியில் அமைந்துள்ள நாடாகும். சீனாவின் கிழக்கில் வட கொரியாவும் வடக்கில் மங்கோலியாவும் உள்ளன. வடகிழக்கில் ரஷ்யா, வடமேற்கில் கஜகஸ்தான், கிர்கிஸ்தான், தாஜிகிஸ்தான் ஆகிய நாடுகள் அமைந்துள்ளன. மேற்கிலும் தென்மேற்கிலும் ஆப்கானிஸ்தான், பாகிஸ்தான், இந்தியா, நேபாளம், பூட்டான் ஆகிய நாடுகளும், தெற்கில் மியன்மர், லாவோஸ், வியட்நாம் ஆகிய நாடுகளும் உள்ளன. கிழக்கிலும் தென்கிழக்கிலும் தென்கொரியா, ஜப்பான், பிலிப்பைன்ஸ், புருனே, மலேசியா, இந்தோனேசியா ஆகிய நாடுகள் உள்ளன. சீனாவின் நிலப்பரப்பில் 2/3 மலைப்பாங்கான நிலமாகும். உலகின் மிக உயர்ந்த சிகரமான எவரெஸ்ட் சிகரம் சீனா உரிமை கோரும் திபெத் மற்றும் நேபாள எல்லையில் அமைந்துள்ளது. சீனாவில் 1500க்கும் அதிகமான ஆறுகள் பாய்கின்றன. இவற்றுள் யாங்சி ஆறு ஆசியாவில் மிக நீளமானதும் உலகில் 3வது நீளமான நதியுமாகும். 2ஆம் இடத்தில் இருக்கும் நாடு கனடா. கனடா வட அமெரிக்காவின் 41 விழுக்காடு நிலத்தினை கொண்ட உலகின் 2வது மிகப்பெரிய நாடாகும். வடக்கே வடமுனையும் கிழக்கே அட்லாண்டிக் பெருங்கடலும் தெற்கே அமெரிக்க ஒன்றியமும் மேற்கே பசிபிக் பெருங்கடலும் மற்றும் அமெரிக்க நாட்டின் அலாஸ்கா மாநிலமும் எல்லைகளாக அமைகின்றன. கிரீன்லாந்து கனடாவின் வடகிழக்கு எல்லையில் அமைந்துள்ளது. கனடாவின் பரப்பளவு 99,84,670 கிலோமீட்டர் ஆகும். இதில் தரை பகுதியானது 90,93,507 கிலோமீட்டர் பரப்பளவும் நீர் 9,91,163 லிட்டரும் ஆகும். கனடாவின் பரந்த பரப்பளவு காரணமாக இங்கு பல்வேறு விதமான இயற்கை அமைப்புகளும் காலநிலைகளும் நிலவுகின்றன. முதல் இடத்தில் இருக்கும் நாடு ரஷ்யா. ஆசியா மற்றும் ஐரோப்பிய கண்டங்களின் பெரும் நிலப்பரப்பில் ஒரு பெரிய நாடாக ரஷ்யா விளங்குகிறது. இந்நாட்டின் மொத்த நிலப்பரப்பு 1,70,75,200 சதுர கிலோமீட்டர்கள் ஆகும். பரப்பளவு அடிப்படையில் ரஷ்யாவின் பரப்பளவு கனடாவின் நிலப்பரப்பை காட்டிலும்
இரு மடங்கு அதிகமாகும். ரஷ்யா மக்கள் தொகை அடிப்படையில் உலகில் எட்டாவது இடம் வகிக்கிறது. ஏறக்குறைய வட ஆசியா முழுவதையும் மற்றும் 40 விழுக்காடு ஐரோப்பா பகுதிகளையும் ரஷ்யா உள்ளடக்கியுள்ளது. மேலும் 11 விதமான கால வேறுபாடுகளையும் பரந்த வேறுபட்ட நிலப்பரப்பையும் கொண்டுள்ளது. உலகிலேயே அதிகமான அளவு காட்டு பகுதிகளை கொண்டுள்ளதுடன் இங்குள்ள ஏரிகள் உலக நன்னீர் நிலைகளின் பரப்பளவில் 1/4 உள்ளன. உலகின் மிக அதிகமான கனிம வளங்களும் ஆற்றல் வளங்களும் ரஷ்யாவில் உள்ளன. உலகின் மிக பெரிய எண்ணெய் மற்றும் இயற்கை வாயு ஆகியவற்றை உற்பத்தி செய்யும் நாடாகவும் ரஷ்யா விளங்குகிறது. நார்வே, பின்லாந்து, எஸ்டோனியா, லத்வியா, லித்துவானியா, போலந்து, பெலாரஸ், உக்ரைன், ஜார்ஜியா, அசர்பைஜான், கஜகஸ்தான், சீனா, மங்கோலியா மற்றும் வட கொரியா போன்ற நாடுகளுடன் ரஷ்யா தனது எல்லையை பகிர்ந்து கொண்டுள்ளது.